ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பைபாஸ் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் 4 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு துவக்கலைன்னா விழுந்த கை விழுந்தது தான், போன பேச்சு போனது தான். அப்போ வந்தெல்லாம் ஒரு 40 வயசுக்காரங்க ஸ்ட்ரோக் வந்ததுன்னா எங்கள் வார்ட்லேயே நான் படிக்கும்போது அந்த வார்ட்லேயே ஒரு பேஷண்ட் தான் அப்படி இருப்பாங்க. பட் இப்போ எங்கள் ப்ராக்டிஸில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வயசுக்காரங்களுக்கு நம்ம ஸ்ட்ரோக் பார்க்குறோம். ஆனால் அதிகமான கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து அந்த ரத்தம் போன அந்த பாதை அடக்கினாலே கூட ஸ்ட்ரோக் வரல, அதுதான் முக்கியமான காரணம். ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா ஸ்மோக் பண்ணுற ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்ட்ரோக் வரும். நம்ம ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நரம்பியல் டாக்டர் மட்டும் பார்க்காம ஹார்ட் டாக்டரையும் பார்த்து இது எதனால் வந்தது, எப்படி, இதுக்கு வேறு எதனாச்சும் ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் இருக்குதாங்கிறது கேட்டு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். வந்த ஸ்ட்ரோக்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம ஸ்ட்ரோக் வந்து ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் சரியான டைத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா அவங்கள நியர் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், நடக்கிறது, பிடிக்கிறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது, எல்லாமே ஒரு துணை வேணும், தேவையா? நான் டாக்டர் ஆகி 58 வருஷம் ஆச்சு. கேஜி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்து 48 வருஷம் ஆச்சு. ஏகத்தால் சுமார் ஒரு 10,000 பேஷண்ட் ஸ்ட்ரோக் பார்த்துருப்பேன், 10,000 பேஷண்ட் ஸ்ட்ரோக். ஆரம்ப காலத்தில் இந்த பக்கவாதம்னு வரும், வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ட்ரிப்பு போடுவோம், ஒரு பெர்சாண்டின் ஒரு மருந்து போடுவோம், வேசோ டயலட்டேஷன் ஒரு மருந்து போடுவோம், அவ்வளோதான். பேஷண்ட்டுக்கு மூளைக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மண்டையோடு தான் தெரியும், உள்ளே இருக்க மூளை தெரியாது. ஃபிட்ஸ் வரும், திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுவார், நல்லா சாமி கும்பிட்டுக்கோன்னு சொல்லி அதை ஊசி போடுவோம். அவர் போகிறாரோ இருக்கிறாரோ அது அவருடைய தலையெழுத்து. இதுதான் நான் ஆரம்பித்த ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து 48 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கினோம். அது ஆம்னி ஸ்கேனுங்கிறது, தலை மட்டும்தான் உள்ளே போகும். ஃபஸ்ட்டு டைம் ஸ்கேன் கோயம்புத்தூர், சிடி ஸ்கேன் ஃபார் தி பிரெயின். பிரெயினுக்கு இப்போ எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு லங் எக்ஸ்ரே எடுக்காமல் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது, இருமல் இருக்குது, உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே வருது, ஜுரம் வருது, எப்படி எக்ஸ்ரே எடுக்காமல் கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி தான், நல்லா இருக்கிறாள் திடீர்னு கை வரல, கால் வரலேம்மாங்க. நல்லா பேசிகிட்டு இருக்கிறாளுக்கு உடனே வாய் குளறல் வரும், என்னப்பா இப்படி இருக்கிற, பேச வராது. பக்கவாதத்திற்கான அறிகுறிகள், பக்கவாதத்துக்கான சிம்டம்ஸ்னு இருக்குங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கு முன்னாலே கண்டுபிடிக்கிறக்காது, காமனாக பொதுமக்களே கண்டுபிடிக்கக்கூடியன ஸ்கேல்ஸ் எல்லாம் நிறையா டெவலப் பண்ணாங்க. அதில் ரொம்ப நம்ம பொதுவாக காமனாக யூஸ் பண்ணுறது, அது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ்னே சொல்லலாம், ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று. இப்போ அது கொஞ்சம் இப்போ மருவி பி ஃபாஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு, BEFASD. அதுதான் நம்ம இது தெரிஞ்சால் நம்ம பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் பொதுமக்களாக தெரிஞ்சுக்கிட்டால் அது நல்லது. பிங்கிறது வந்து பேலன்ஸ், அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, திடீர்னு காலையிலேருந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டாருங்க டாக்டர், தள்ளாட்டமாக இருக்கிறாரு, நடந்த அப்படி குடிகாரம் நடக்கிற மாதிரி தள்ளாட்டமாக இருக்கிறாரு, அதுதான் பி, பேலன்ஸ் ப்ராப்ளம். இ வந்து ஐ ப்ராப்ளம்ஸ், அதாவது வந்து திடீர்னு படிச்சுட்டே இருந்தேன் டாக்டர், கொஞ்சம் பார்வை அப்படியே மங்கின மாதிரி இருக்குது, இல்லை இப்படி நேராக பார்க்குற இடது பக்கம் வரவங்களாம் கிளியராக தெரிய மாட்டேங்கிறாங்க, இல்லை ரெண்டு ரெண்டாக தெரியுது, திடீர்னு வரக்கூடிய ஐ டிஸ்டர்பன்சஸ். எஃப் வந்து ஃபேஸ், ஃபேஸ்னால் முகவாதம், ஃபேஷியல் வீக்னஸ், இப்படி வாய்க்கோனிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, முகவாதம் ஆயிடுறது. ஏ வந்து ஆம், ஆம்னா கை பலகீனம், இப்போ எழுதிட்டே இருப்பாங்க டக்குன்னு கை வந்து பலகீனமாயிடுறது, இல்லை ஏதாவது பிடிச்சிட்டே இருக்காங்க டக்குன்னு பொருள் கீழே விட்டுறது. ஸோ அப்புறம் எஸ் வந்து ஸ்பீச், பேச்சு குளறல் ஆறுது, ஆர் அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடுறது, இல்லை சில பேருக்கு டக்குன்னு நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, ஏதோ நம்ம ஒன்று கேட்போம் அவங்க ஒன்று பேசுவாங்க, வேர்னிக்ஸ் அஃபேசியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டைம், உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் வரணும். இதுதான் இந்த நிமோனிக் BEFASD. 4.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பெனிஃபிட் இருக்குன்னு இருக்குது. பட் அதுக்காக நம்ம 4 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்தோம்னா கஷ்டம், ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அந்த ஸ்கேனை டாக்டர் பார்க்கணும், உங்கள்கிட்ட எல்லாம் தெளிவாக விளக்கணும், அப்புறம் தான் நம்ம இன்ஜெக்ஷன் போட முடியும். ஸோ அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் அட்லீஸ்ட் 1 ஹவர் எடுக்கும் நமக்கு இந்த டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் வரணும், டைமுக்குள்ளார வரணும். அது இதுதான் அறிகுறிகள். இது வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் இந்த பக்கவாதத்தான அறிகுறிகள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு எளிதாக இருக்குது.
பக்கவாதம் எத்தனை வகைப்படும்? பக்கவாதம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட் காமனான அந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் பற்றி ஃபஸ்ட் பார்ப்போம். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்லேயும் சரியான நேரத்தில் வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று மெடிக்கல் தெரப்பி, மருந்து கொடுத்து அந்த அடைப்பை கரைக்க ட்ரை பண்ணுறது. இன்னொன்று மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி, அதாவது அந்த இரத்த குழாய்க்குள்ளே போயிட்டு எங்கே அடைப்பு இருக்கோ அங்கே ஸ்பெஷல் டியூப்ஸ் எல்லாம் வச்சு அந்த அடைப்பை கிளியர் பண்ணி விடுறது. ஸோ அதாவது மூளைக்கு போகிற ரத்த குழாய் பார்த்திங்கன்னா இதயத்தில் ஆரம்பித்து கழுத்து வழியாக போய் மூளைக்கு ரெண்டு பக்கமும் ரத்த சப்ளை கொடுக்குது. ஸோ மோஸ்ட்லி அடைப்பு ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்று பெரிய ரத்த குழாயிலே அடைப்பு ஏற்படலாம், இல்லை கடைசியாக போகிற சின்ன ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம். ஸோ இது ஒரு டேம் கான்செப்ட் மாதிரி தான். டேமில் மேலே தண்ணி இருந்தால் தான் கீழே சின்ன சின்ன நதிக்கு தண்ணி போகும். அதே மாதிரி மேலே பெரிய ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா நம்ம ரத்த குழாய் வழியாகவே போய் ஒரு டியூப் போட்டு அதை சக் பண்ணி எடுத்துட்டோன்னா டிஸ்டலாக இருக்கிற மீதி மூளைக்கு வந்து நல்ல ரத்த சப்ளை போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணகர்த்தா என்னென்னா ரத்த குழாய் அடைப்பு. ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம திறந்துடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து மூளையை பாதுகாக்கலாம். பக்கவாதம் ஒருவருக்கு எதனால் ஏற்படுகிறது? பக்கவாதம் ஏற்பட காரணம், பக்கவாதத்தோட காரணங்கள் இல்லைன்னா எத்தியாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம வந்து அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கணுங்க, இல்லைனா அன்கண்ட்ரோல்ட் ப்ரெஷர் இருக்கணுங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கணுங்க, இல்லைனா ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். இது இல்லாதமே இன்னும் முக்கியமான ஒரு காரணம்னா அதிகமான கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து அந்த ரத்தம் போன அந்த பாதை அடைப்பினாலே கூட ஸ்ட்ரோக் வரலாம். அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இது இல்லாமல் இன்னும் அதிகமாக ஆல்கஹால் எடுக்கணவங்க, ஸ்மோக்கிங் பண்ணவங்களுக்கும் பக்கவாதம் ஏற்படலாம். இதயத்திற்கும் பக்கவாதத்திற்கும் தொடர்பு உண்டா? என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட்டுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் சுத்த ரத்த குழாயில் பிளாக் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக், அதே சுத்த ரத்த குழாய் மூளைக்கு போகிறதுல பிளாக் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக். ஸோ ரெண்டு ரத்த குழாயும் சேம் சைஸ் ஒரே விட்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது தான் ஸ்ட்ரோக்காகவும் வெளிப்பாடாக வரும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே பிரச்சனைகள் தான் பிபி, ஸ்மோக்கிங், அன்கண்ட்ரோல்டு சுகர், இது எல்லாமே தான் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி இதனால தான் ஹார்ட் ப்ராப்ளமும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வரலாமா? கண்டிப்பாக வரலாம். இப்போ ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க, வால்வ் ஆப்ரேஷன் பண்ணவங்க, வால்வ் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்லினாலும் ஹார்ட்டுக்குள்ளாரையே பிளட்டு கிளாட் ஆகி அதிலிருந்து ஒரு பிசுறு போயிட்டு ஹார்ட்டில் மேலே பிரெயினில் பிளாக் ஆகி பிரெயின் அட்டாக் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கனாலும் ஒன்று தான், அதே பிளாக் வர்றதை தடுக்கிற மெடிசன்ஸ் தான் நம்ம வந்து ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த விதத்துலேயும் நமக்கு இந்த மாதிரி ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது இல்லாமல் அபூர்வ வியாதிகள் இருக்குது, பராக்சிசமல் ஏஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா ஹார்ட்டு திடீர்னு படப்படன்னு அடிச்சுக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தினால வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ரேர் கண்டிஷன்ஸ் என்னென்னா பேட்டன் ஃபோராமன் ஓவேல்னு இருக்குது, அதாவது இது ஒரு பிறவி குறைபாடு, எல்லாருக்குமே இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு ஹார்ட்டில் ஒரு ஓட்டை சின்னதாக இருக்கும், அது இருந்துச்சுனாலும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல காரணங்கள் ஹார்ட்னால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டிற்கு பக்கவாதத்தால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகின்றனர்? உலகளவில் இந்தியாவில் நிலைமை எப்படி உள்ளது? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தரோட வந்து பரவுறது. இது வந்து நான் கம்யூனிகபிள் வந்து இப்போ சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குங்கிறது நரம்பியல் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸில் இதான் லீடிங் காஸ், அதை தலையாய காரணம். ஒருத்தர் டெத்து வர்றதுக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய மார்பிடிட்டி சொல்லுவோம், லைஃப் லாங் அவங்க டிசேபிள்டாக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரோக் தான் லீடிங் காஸ். நம்ம இவ்வளவு அப்படின்ற காரணம் வேறுபடும். அதாவது அர்பனில் ஒரு மாதிரி இருக்கும், ரூரலில் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது கிராமப்புறங்களில் அந்த மாதிரி இடங்களில் அதோடய இன்சிடென்ட்ஸ் வேறு, அர்பன் சிட்டிஸில் இன்சிடென்ட்ஸ் வேறு, டெவலப்பிங் வேர்ல்டு நம்மளை மாதிரி கண்ட்ரியில் வேறு, வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸில் வேறு. பட் ஜென்ரலாக சொல்லணும்னா எவ்ரி 6 seconds ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நினச்சிங்க எவ்வளோ காமி, இப்போ நம்ம பேசிகிட்டு எத்தனையோ பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எவ்ரி 8 seconds ஒரு விமனுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம அவ்வளோ காமன் ஸ்ட்ரோக் ஆர் பக்கவாதம்ங்கிறது அவ்வளோ காமன். இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? இப்போ ஸ்ட்ரோக்கு அக்யூட் ஸ்ட்ரோக் இருக்கலாம்,
ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிரான்சிட் இஷிமிக் அட்டாக்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அடிக்கடி தலை சுத்தல் ஏற்படுது, இல்லைன்னா கண்ணில் இருட்டேறுது, கண் திடீர்னு பிளைண்டான மாதிரி ஆகுது, அது மாதிரி சூழ்நிலைக்கு தான் நம்ம வந்து டிரான்சிட் இஷிமிக் அட்டாக்னு சொல்லுவோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு ரத்த கொள்ள அடைப்பு ரீசனாக இருக்கலாம், அது வந்து கழுத்துக்கு போன ரத்த கொள்ளோட அடைப்பாக இருக்கும். மோஸ்ட்லி 80% மெயின் ரத்த கொள்ள, அதாவது ஹார்ட்லேருந்து வர ரத்த கொள்ள மூளைக்கு போகுது இல்லையா, அந்த மூளைக்கு போன பாதையிலே எங்கேயாவது அடைப்பு இருந்தால் கூட ஒரு ஒரு வார்னிங் சைனாக இந்த டிரான்சிட் இஷிமிக் அட்டாக் வரும். ஸோ இது ஒரு வார்னிங் சைன் தான், ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துட்டு அடுத்த வாட்டி ஸ்ட்ரோக்காக ப்ரெசன்டேஷன் ஆகும். ஸோ இந்த வார்னிங் சைன் இருக்கும்போதே நம்ம இந்த பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுன்னு கேட்டேன்னா, ஒரு 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 திடீர்னு ஒரு ரெண்டு கார் கண் பார்வை மங்கல் ஆகுது, இல்லைன்னா அவங்களுக்கு காதில் சத்தம் கேட்குது, இல்லைன்னா தலை சுத்தல் வருது, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரு ஒரு சயின்ஸ் தான் டிரான்சிண்டிஷன் கேட்டால் கூட. இதுக்கு கரெக்டாக ஒரு நியூரலஜிஸ்ட் கிட்ட போய் இல்லை மற்ற இமேஜிங் மொடாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து கழுத்துக்கு அல்ட்ராசவுண்டு இல்லைன்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ரத்த கொள்ளல் இருக்கணும், கழுத்துக்கு போன அந்த ரத்த கொள்ளல் இருக்கணும் அடைப்பு தெரியும். அப்படி ஒரு அடைப்பு இருக்குது, 70-80% அடைப்பு இருக்குது. இதே மாதிரி தலை சுத்தல் இல்லைன்னா அதோடய சிம்டம்ஸ் டிரான்சிட் இஷிமிக் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி கேட்டேன்னா, இந்த அடைஞ்சிருக்கிற ரத்த கொள்ள நம்ம வந்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி திறந்து அதில் ஒரு ஸ்டென்ட் மாதிரி ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு விட்டுவிடுவேன், ஸ்டென்ட் மாதிரி ஒரு பாதை கிரியேட் பண்ணுவேன், அடைஞ்ச பாதையே திருப்பியும் நம்ம நார்மல் பாதை ஆக்கி விட்டுவிடும். இது பேர் தான் கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங். இந்த கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங் பண்ணினாலே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபர்தர் ஃபியூச்சர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலை என்னென்ன கேட்டேன்னா, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஒருவேளை அந்த கழுத்தில் இருக்கிற ரத்த கொள் அடைப்பு தான் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு காரணமாக இருந்தால் கூட நம்மளாலே அது வந்து ரீகனலைஸ் பண்ணி திருப்பியும் மூளைக்கு பிளட் ஃப்ளோ வரண அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அதுதான் கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங். இது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். இந்த ரத்த கசிவு வர்ற ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமான காரணம் வந்து ஏதாவது ரத்த கொள்ளல் வெடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ரத்த கொள்ளலும் சுத்தமான ரத்த கொள்ளலும் அசுத்தமான ரத்த கொள்ளலும் பிணைஞ்சு கிடக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஏபி மால்ஃபார்மேஷன். அந்த ஏபி மால்ஃபார்மேஷன் ஒரு 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 பிறவியிலே ஒரு மச்சம் மாதிரி இல்லைன்னா ஒரு தழும்பு மாதிரி வந்து வயசாக ஆக நம்ம மூளை எவ்வளோ பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏபிஎம்முக்கும் வயசாகும். ஒரு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லைனா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அண்டர்லைங் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாத ஹைப்பர் டென்ஷன் எல்லா ரீசன்ஸ்னாலையும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெடிக்கும் போது மூளையில் ரத்த கசிவாகும். அந்த வெடித்த ரத்த கொள்ளையும் நம்ம வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வெடிச்சிட்டேன்னா அதுக்கான அண்டர்லைங் கோஸ் ஏபி மால்ஃபார்மேஷன் தான், எல்லாம் ரத்த கொள்ளல் பிணைஞ்சு கிடக்குதான்னு தெரிஞ்சிட்டேன், ஒரு ஆன்ஜியோ மூலமாகவோ எம்ஆர்ஐ மூலமாகவோ தெரிஞ்சிட்டேன்னா அதுக்குள்ளே போய் அந்த ரத்த கொழல் பிசைஞ்சு கிடக்குது இல்லையா பிணைஞ்சு கிடக்குது இல்லையா அதுக்குள்ளே போய் நம்ம ஒரு க்ளூவோ ஒரு எம்ப்ளாய்க்கு ஏஜெண்ட்டோ போட்டு அதை அடைச்சி விட்டு நம்ம ஃபர்தர் அது வெடிக்காமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு அடிஷனல் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ப்ரொசீஜர்ஸ் டு ப்ரிவென்ட் ஸ்ட்ரோக், வெதர் இட் இஸ் இஷீமிக் இல்லைனா ஹெமரேஜ். பக்கவாதம் ஏற்பட்டவுடன் எத்தனை மணி நேரத்திற்கு உள்ளாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும்? ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபாஸ்ட் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, லேசாக டவுட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனே ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ டெக்ஸ்ட் புக் கைட்லைன்ஸ்ன்னு இருக்குது, இப்போ அந்த த்ரோம்போலைசிஸ் பற்றி சார் பேசியிருப்பார், அதுக்கு 3-4.5 hours 3-4.5 hours ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு ரூல்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி பற்றி பேசியிருப்போம், அதில் வந்து 6 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரணுன்ட்டு டெக்ஸ்ட் புக் ரூல்ஸ் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லேசாக டவுட் இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் கை கால் விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு லேசாக உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட பக்கவாதத்தோட டவுட் வந்துச்சுனாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்தால் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ டைம் ஃபேக்டர் வந்து என்ன தான் புக்ஸ் வந்து 24 hours வரைக்கும் த்ரோம்பெக்டமி பண்ணலான்னு சொன்னாலும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேஷண்ட்டுக்கு இருக்க ரெசிடுவல் வீக்னஸ், அதாவது கைகால் வந்து ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து அதிகப்படுத்தலாம். நம்ம நேரம் ஆக 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 ஒரு ஒரு செகண்டுக்கும் 5 million பிரெயின் செல்ஸ் இறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பக்கவாதத்திற்கு பின்பு ஒருவர் கடைபிடிக்க வேண்டியவை, ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தானுங்க. இப்போ நான் சும்மா ஜென்ரலாக சொல்ல, இப்போ நம்ம பேஷண்ட் எல்லாரோட டெண்டன்சி என்ன, இப்போ நம்ம பேஷண்ட் வரவங்க இப்போ நம்ம சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்குது, எல்லாம் மாத்திரை எழுதிப்போம்.
ஒரு 2 வருஷம் காணாமல் போயிடுவாங்க. திடீர்னு மறுபடியும் சார் என்னால் கை கால் மர மரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ கேட்டால் என்னென்னு சொன்னால் மாத்திரையெல்லாம் விட்டுருப்பாங்க. மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும்னு சொல்லிடுவாங்க சார், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு மாத்திரை ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கு அதெல்லாம் தாராளமாக கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த மனநிலை தான் மாறும். நம்ம வந்து ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்ல, அதாவது ப்ரிவென்ஷனில் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் செகண்டரி ப்ரிவென்ஷன் இருக்குது. ப்ரைமரி ப்ரிவென்ஷன் நம்ம வியாதி வரல, நமக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, ஸ்ட்ரோக் இல்லை, அப்போ மாத்திரை சாப்பிட்டு தடுக்கிறது ப்ரைமரி ப்ரிவென்ஷன். ஆனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை டிஏஏ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்றது வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன். செகண்டரி ப்ரிவென்ஷனுங்கிறது லைஃப் லாங். ஒன்ஸ் மாத்திரை ஆரம்பித்தா லைஃப் லாங் மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும். மாத்திரை விட்டால் நமக்கு ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வரலாம், காலுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வரலாம், அது மாதிரி தொந்தரவு வரக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ சுகர் இருந்தால் அது லெஸ் தென் 100 வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் இருந்தால் லெஸ் தென் 100 வைக்கணும், பிபிஎல் 100 வச்சுக்கணும், டே மந்த்லி அட்லீஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் ஆர் ஓடணும். இது இந்த மாதிரி ஒரு கோல் வச்சா நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்மோக்கிங் எல்லாம் இல்லாமல் ட்ரிங்கிங் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தோம்னா நம்ம பக்கவாதம் வராமல் தடுக்கலாம், அது வந்ததுக்கப்புறம் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். மக்களிடம் பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு உள்ளதா? இந்தியன் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமான அவேர்னஸ் கிடையாது. மோஸ்ட்லி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ் 2-3 நாள் கழித்து கூட ஹாஸ்பிட்டல் வரணும் சூழ்நிலை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரோக் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வியாதி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உள்ள அவேர்னஸ் இன்னும் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராக் டேலே நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, ஹாஸ்பிட்டல் சார்பாக இல்லைன்னா அஸ் அ டாக்டர் வாட் வி வாண்ட் டு பாஸ் த மெசேஜஸ், ஸ்ட்ராக்கு தான் இல்லைன்னா இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சனாலே ஃபாஸ்ட் டேக் த பேஷண்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். எவ்வளோ ஃபாஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 90% 95% அந்த ஸ்ட்ராக் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் அவரோட நார்மல் லைஃபுக்கு டிபெண்ட் இல்லாத நார்மல் லைஃபுக்கு வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராக் வந்து பெட்ரிடனாக இருக்கிற பேஷண்ட்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம், அவங்க ஃபேமிலிக்கு இருக்கிற கஷ்டம் வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த சூழ்நிலைக்கு போகாமல் ஃபாஸ்ட்டான ரெக்கவரி வேணுமா, ஃபாஸ்ட்டான ரெக்கவரி வேணும்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டான ட்ரீட்மெண்ட், ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டான ட்ரீட்மெண்ட். இதுதான் ஓவரால் வி நீட் டு கன்வே டு தி பப்ளிக் பாப்புலேஷன். இந்த ஆண்டிற்கான பக்கவாதத்திற்கான கருப்பொருள் என்ன? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தீம் அப்படி வச்சுருக்காங்க. ஏன் இந்த தீம்னா, ஸோ மக்கள் மனதில் இந்த எண்ணத்தை பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த டைம் வந்து ப்ரீசியஸ் டைம் அப்படின்றத இந்த வருஷத்தோட தீம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம நரம் 2 மில்லியன் நியூரான்ஸ் நம்ம இழக்கிறோம். இந்த பக்கவாதமாகி நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஓட்ட பாதிப்பாச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 2 மில்லியன் நியூரான்ஸ் இழக்கிறோன்னா எவ்வளோ நரம்பு நமக்கு வேஸ்ட், அதை நம்ம இழக்கிறோம். ஒரு மணி நேரம் தள்ளி போனோம்னா சொல்லுவாங்க ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அந்த அவ்வளோ லென்த் இருக்கிற நியூரான்ஸ் நம்ம இழக்கிறோம். ஆர் நம்ம வந்து ஒரு 2-3 வருஷம் ஏஜ் ஆகிடுறோம், அந்தளவுக்கு நம்ம நரம்புகளை இழுக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த ப்ரீசியஸ் டைம். நம்ம பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் வந்தால் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அதற்கான சிகிச்சை எடுத்துட்டால் நம்ம இந்த டைம் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வருஷத்துடைய எய்ம் ஆர் தீம். இந்த வருஷத்தோட தீம் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரோக் டேல நாங்கள் என்ன சொல்கிறோம், ஹாஸ்பிட்டல் வராமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணும். அப்படியே ஏமாந்து ஒரு வியாதி வந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், கேஜி இஸ் த பெஸ்ட்.